ஃப்ராங்க்லினே தூரமாக வந்து என்னமோ தெரியுதுடா. நான் மேலே நின்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே என்னமோ பெரிய பள்ளம் இருக்கிற மாதிரியே தெரியுது. அப்படியே சின்சன், எனக்கு எதுவும் சரியாக தெரியலையே. கைஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாட்டர் ஹோல் ஆகிருக்கு. அந்த ஹோலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து உள்ளார போக போகுதுன்னு நினைக்கிறேன். டே ஃப்ராங்க்லின், எங்கடா இருக்கு? கெட்டியாக ட்ரெயினை பிடிச்சிக்கடா. சின்சன், ட்ரெயினை கெட்டியாக பிடிச்சிக்கோ, இந்த வாட்டர் ஹோல் ரொம்ப பெருசாக இருக்கு. ஃப்ராங்க்லின், ஹே கைஸ், வெல்கம் பேக் டு GTA 5 மாட்ஸ் எபிசோட். இன்னைக்கு GTA 5 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்சனுக்கு வந்து ஃப்ராங்க்லின் வந்து ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க கைஸ். ஏன்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா சின்சன் வந்து கடையில் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படி சொன்னால், அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லின் வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து பார்பிக்கில் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க கைஸ். சின்சன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும். நம்ம சின்சன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்போட ஸ்விம்மிங் பூலில் வந்து விளையாண்டுருக்கான்னு நினைக்கிறேன். சாப்பு இன்றைக்கி ஃப்ராங்க்லின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பெஷலாக ஏதாவது சமைச்சு கொடுன்னு சொல்லி கேட்டிருக்கேன்டா. ரெண்டு மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கடையில் வாங்கி சாப்பிட்டு எனக்கு வயிறே கெட்டு போச்சு. என்னோட வயிறு வந்து ஒரே கடமடா கடமடா இருந்துச்சு. சரி சாப்பு, உனக்கு என்ன வேணும் சொல்லு, ஃப்ராங்க்லின் கிட்ட போய் நான் சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், ஃப்ராங்க்லின் உனக்கு மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் ஸ்பெஷலாக வந்து சமைச்சு கொடுப்பான். அப்புறம் கடையிலையும் கூட வந்து நிறைய ஐட்டம் வந்து சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுப்பான். எனக்கு மட்டும் எப்போவுமே வந்து அந்த பிஸ்கட் மட்டும்தான் போட்டுட்ருக்கான் டெய்லி. சரிதான் சாப்பு, இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் வந்து சமைச்சிட்டு இருக்கானே, நான் வந்து உனக்கும் சேர்த்து வந்து ஏதாவது சமைக்க சொல்கிறேன். உனக்கு இப்போ ஹாப்பியா சாப்பு? சரி, ஃப்ராங்க்லின் வந்து நீ சொன்னால் ஏதோ எனக்கு சமைச்சு கொடுத்தா போதும், நானும் உன்ன மாதிரி ஸ்பெஷலாக நான் என்கிட்ட சாப்பிட்டு ஹாப்பியாக இருப்பேன். கைஸ், நம்ம சின்சானை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பு கிட்ட வந்து ஃப்ராங்க்லின் சமைக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. ஃப்ராங்க்லின், வீட்டுக்கு யாரும் வந்திருக்காங்க நினைக்கிற, பெல் அடிக்கிறாங்க. ஓகேடா சின்சான், நீ போய் யாருன்னு பாரு. ஃப்ராங்க்லின் இப்படி தான், வீட்டுக்கு யாராச்சும் வந்து பெல் அடிச்சாங்கன்னா யாருன்னு சொல்லி போய் பார்க்கவே மாட்டான். ஒவ்வொரு வாட்டியும் வந்து நானே தான் போய் பார்க்கணும். இன்றைக்காவது ஃப்ராங்க்லின் எனக்கு ருசியாக சமைச்சு கொடுத்தா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடலாம். யார் வந்திருக்கா வீட்டுக்கு? டே சொட்டத்தில, நீ சிமியன் தானே? நீ தானே இப்போ வந்து பெல் அடித்த? கொஞ்சம் நேரமாக தான் ஃப்ராங்க்லினை சமைக்க விடுவியாடா. தம்பி, நீ போய் ஃப்ராங்க்லினை உடனே வர சொல்லு, இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மிஷன் ஒன்று இருக்கு. இன்னைக்கு ஸ்பெஷலாக சமைச்சு சாப்பிட்றத விட வேறு என்ன மிஷன்? ஆமாம் தம்பி, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பெஷல் மிஷன் எனக்கு, உடனே வந்து ஃப்ராங்க்லினை வர சொல்லு. சரிதான் சொட்டத்தலையா, கொஞ்ச நேரம் இங்கே இல்லை, நான் போய் சொல்கிறேன் ஃப்ராங்க்லின் கிட்ட. இன்னைக்கு ஒரு நாளாச்சும் விடுறானா இவன்? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வந்து பெல் அடித்தான். அடிக்கடி இப்படி தான் சமைக்கும் போதெல்லாம் வந்து கூப்பிட்டுருவான். நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லினும் வந்து நம்மளை மிஷன் இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவான். டே ஃப்ராங்க்லின், நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொட்டத்தலையை வந்திருக்கண்டா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான சூப்பர் மிஷின் இருக்குது, உடனே ஃப்ராங்க்லின் வர சொல்லுன்னு சொல்லி சொல்கிறான் அந்த சொட்டத்தில் சிமியன். கைஸ், நம்ம ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா சிமியன் வந்திருக்கான்னு சொல்லி நம்ம சின்சான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா பார்பிக் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டான். சரி வா சின்சான், சிமியனை வந்து என்ன சொல்கிறான்னு போய் பார்க்கலாம். டே ஃப்ராங்க்லின், என்னடா இது, நீ காலையிலே வந்து பார்பிக்கில் ஏதோ சமைச்சு தரேன் சொன்னேன், அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். சின்சான், ஒன்றும் பிரச்சனைடா, வா சிமியன் வந்து என்ன சொல்கிறான்னு போய் பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்லாம்டா. ஏ சிமியன், என்னடா இன்னைக்கு காலையிலேயே வந்துட்டு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்சனுக்கு ஸ்பெஷலாக இன்றைக்கி சமைச்சு கொடுக்கலான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆமாம் ஃப்ராங்க்லின், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொட்டத்தில் வந்து எப்போவுமே வந்து நீ சமைக்கும் போதே வந்துடுறேன். சரிடே சின்சன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, சிமியன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னா முக்கியமான மிஷன் ஒன்று சொல்கிறதுக்கு தான் வந்திருப்பான். என்னன்னு கேட்கலாம். சொல்கிற சிமியன், இன்றைக்கி வந்து என்ன மிஷன் இருக்குது? ஃப்ராங்க்லின், இன்றைக்கி சூப்பரான ஸ்பெஷல் மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆண்டர் சிட்டியில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு ட்ரெயின்லேருந்து நிறைய கண்டெய்னர்ஸ் வரும் அந்த ட்ரெயினில். அந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான விஷயம் வந்து நிறையா இருக்குது. நீ அந்த கண்டெய்னரில் வந்து எப்படியாவது அந்த ட்ரெயின்லேருந்து கழட்டிக்கிட்டு வந்து எனக்கு கொண்டு வந்து கொடு. அப்படி நீ அந்த கண்டெய்னரை கழட்டி கொண்டு வந்துட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு நான் வந்து $1,000,000 உனக்கு கொடுக்குறேன் ஃப்ராங்க்லின். என்னடா சிமியன், வழக்கமாக வந்து பைக்கையோ இல்லை காரையோ தான் வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வர சொல்லுவேன், இன்றைக்கி என்னடா வந்து ட்ரெயினில் இருக்கிற கண்டெய்னரையும் வந்து கொண்டு வர சொல்கிற? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1,000,000 வேறு கொடுக்குறேன்னு சொல்கிற சிமியன், எனக்கு ஒன்றுமே புரியலையாடா. ஆமாம் ஃப்ராங்க்லின், நான் சொல்கிற மாதிரி நீ கரெக்டாக செஞ்சேன்னா நீ இன்றைக்கி வந்து வேறு லெவல் ஹாப்பியாக இருப்பேன். ஃப்ராங்க்லின், என்னடா இன்றைக்கி சிமியன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் இருக்கிற கண்டெய்னரையும் வந்து கழட்டி கொண்டு வர சொல்கிறேன், வழக்கமாக வந்து காரையோ இல்லை பைக்கையோ தானே கொண்டு வர சொல்லுவேன். ஆமாண்ணா சின்சான், இன்றைக்கி வந்து சிமியன் சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான் இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷனை முடித்தா நமக்கு 1,000,000 தரேன்னு சொல்லியிருக்கான். ஓகேடா சிமியன், நீ சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த மிஷனை நான் கண்டிப்பாக முடிச்சு தரேன். என்ன சின்சான், போகலாமா? ஃப்ராங்க்லின், இந்த மிஷினே வந்து புதுசாக இருக்கே, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஃப்ராங்க்லின். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் இருக்கிற கண்டெய்னரையே வந்து கழட்டி கொண்டு வர சொல்லியிருக்கிறேன் இந்த சிமியன் வந்து. கைஸ் நம்ம ஃப்ராங்க்லினும் சின்சானும் வந்து பார்த்தீங்கன்னா சிமியன் சொன்ன அந்த ட்ரெயினில் இருக்கிற கண்டெய்னரை வந்து கழட்ட போகிறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிமியன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மிஷினை தான் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஃப்ராங்க்லினுக்கு. வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா பைக்கையோ இல்லை காரையோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி கொண்டு வர சொல்லுவான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆண்டர்ஸில் இருக்கிற ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு ட்ரெயினில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் இருக்காமா. அந்த கண்டெய்னரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் வந்து கழட்ட போகிறான்னு தெரியல.
ஏன்னா ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் அந்த கண்டெய்னரை வந்து கழட்டி கொண்டு வரணும்னா வந்து சும்மா சாதாரண விஷயமே வந்து கிடையாது. ஃப்ராங்க்லின் அந்த ட்ரெயினில் இருக்கிற கண்டெய்னரை வந்து கழுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி கேமிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் டெய்லி பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அந்த ட்ரெயின் போய்கிட்டு இருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிமியனை வந்து ஃப்ராங்க்லினுக்கு ஏற்கனவே வந்து மொபைலில் வந்து லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டான். அந்த லொக்கேஷனை வச்சு தான் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயினை வந்து ட்ராக் பண்ணி போகணும். நம்ம சிட்டிக்கு அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லொக்கேஷன் அனுப்பிச்சிருந்தோம் நம்ம சிமியன் வந்து. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ட்ரெயின்லேயும் வந்து எந்த ட்ரெயினில் இருக்கிற கண்டெய்னர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி வந்து ஃப்ராங்க்லினையே வந்து செக் பண்ணி பார்க்க சொன்னான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டெய்னர் வந்து ஃப்ராங்க்லினாக தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே கைஸ், குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்டிக்கு அவுட்டரில் இருக்கிற ட்ரெயின் ட்ராக்கில் பார்க்கலாம். கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்கு அவுட்டருக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பக்கம் வந்து ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு. நம்ம சிமியன் சொன்ன ட்ரெயின் வந்து அதுதானான்னு தெரியல. நம்ம வந்து அந்த ட்ரெயினில் வந்து போய் செக் பண்ணி தான் போய் பார்க்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் அவ்வளோ மேலே வந்து போயிட்டுருக்கு அந்த ட்ரெயின் வந்து. இங்கே பாருங்க கேஸ் கண்டெய்னரில் நிறைய போயிட்டுருக்கு. அநேகமாக வந்து இந்த ட்ரெயினாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணி போகுதுன்னு நினைக்கிறேன் கேஸ். அந்த ட்ரெயின் வந்து நம்ம வந்து ஷார்ட்கட்டில் தான் மேலே போய் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினை வந்து ட்ரேஸ் பண்ணணும். வாவ் கேஸ், நம்ம ஃப்ராங்க்லின் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினை வந்து வேறு லெவலில் வந்து சேஸ் பண்ணி போயிட்டுருக்கான். தெரியலடா செஞ்சான், அவன் தான் வந்து ரெண்டு ட்ரெயின் சொன்னானே, எந்த ட்ரெயின்னு தெரியல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து எங்கேயாவது நிற்குமான்னு சொல்லி போய் பார்க்கலாம். என்னடா ஃப்ராங்க்லின் சொல்கிறான், இந்த ட்ரெயினாக வந்து நிற்கிறதா வந்து என்னைக்கு ஜிடிஎஃப்ஐயில் வந்து ட்ரெயின் நின்று இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் வந்து ஏறி குதிக்கணும்னு நினைக்கிறேன். சின்சான் நீ வேணா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ட்ரெயினில் ஏறி குதிக்கிறியா, நான் அப்படியே பக்கத்தில் போயிட்டே இருக்கேன். சரிடா ஃப்ராங்க்லின், அந்த ட்ரெயினை தொட்ட மாதிரியே நீ போயிட்டே இருக்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி குதிக்கிறேன். கைஸ் நம்ம சின்சான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் வந்து இந்த ட்ரெயினில் வந்து குதிச்சு போகணும்னு சொன்னதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டான் ஃபஸ்ட்டே வந்து. ஃப்ராங்க்லின், இந்த ட்ரெயினில் நிறைய கண்டெய்னர் இருக்கேடான, வந்து எந்த கண்டெய்னரில் குதிக்கிறது? சின்சான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினோட இன்ஜின் கிட்ட நான் போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே அந்த பக்கம் குதிச்சிரு. கைஸ் நம்ம சின்சான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் வந்து ஏறி குதிக்கிறதுக்கு வந்து கார் மேலே ஏறி நின்றுக்கிட்டான். ஏன்னா ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் கிட்ட போகிறேன், அதுக்கப்புறம் வந்து குதி அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் இன்ஜின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் எல்லாமே வந்து ஹைட்டாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நமக்கு வந்து கொஞ்சம் பின்னாடி இருக்கிற கண்டெய்னர் தான் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெயினில் இருக்கிற கடைசி கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃப்ராங்க்லின், இந்த லாஸ்ட் கண்டெய்னர் வந்து ஹைட் கம்மியாக இருக்கடா, நான் வந்து அதிலே குதிச்சிடுறேன், நீ அந்த கண்டெய்னர் கிட்டே போடா. சரிடா சின்சன், நான் அதுக்கிட்டே வந்து போயிட்டுருக்கேன், நீ அப்படியே குதிச்சிரு அந்த பக்கம். கேஸ் நம்ம சின்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரெயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் குதிச்சிட்டான். வேறு லெவல் அட்வென்ச்சர்லாம் பண்ணிட்டுருக்கான் கேஸ் நம்ம சின்சனை வந்து. ஓகே கேஸ், நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பக்கம் வந்து குதிக்கணும். நான் நினைக்கிறேன் நம்ம காரோடய வந்து நம்ம குதிச்சிடலான்னு நினைக்கிறேன் கேஸ். கைஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடு ஒன்று இருக்குது, அந்த மேட்டில் விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காரோட பறந்து போய் அந்த ட்ரெயினில் பறக்கலாம்னு நினைக்கிறேன். வாவ் கைஸ், வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லின் காரில் பறந்து இந்த இடத்துல வந்து குதிச்சிட்டான். சரியான அட்வென்ச்சர் கைஸ். என்னடா சின்சான் என்ன பண்ண போகிற? ஃப்ராங்க்லின், சிமியனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரை வந்து எதை கழட்டிட்டு கொண்டு வர சொன்னானே, அதான் எந்த கண்டெய்னரை வந்து கழட்டலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்தானா? டே சின்சான், நானும் வந்து அதான் யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா வந்து சிமியன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயினில் இருக்கிற கண்டெய்னரே வந்து கழட்டி கொண்டு வர சொல்லியிருக்கான். ஆனால் எந்த கண்டெய்னர் தான் கழட்டி கொண்டு போகிறதுன்னு தெரியல சின்சான். கைஸ் நம்ம சிமியனை வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்டெய்னர் கழட்டணும்னு சொல்லி சொல்லவே இல்லை. ஏன்னா இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டெய்னர் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் இருக்கிற கண்டெய்னரை வந்து எப்படி தான் கழட்ட போகிறோன்னு எனக்கே தெரியல. இங்கே பாருங்க கேஸ், எவ்வளோ கண்டெய்னர் வந்து நீளமாக இருக்குதுன்னு. அங்கே பின்னாடி இருந்து இத்தனை கண்டெய்னர் தாண்டி வந்துட்டோம். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கண்டெய்னர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டு கம்மியாக இருக்கிற கண்டெய்னரில் வந்து எதாவது கழட்ட முடியுமான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கன் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஷூட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஒன்றுமே ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. புல்லட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தீந்து போகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஜாயிண்ட்டை வந்து கழட்டவே மாட்டேங்குது. எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்கும்னு சொல்லி போய் பார்க்கலாம் கைஸ். டே ஃப்ராங்க்லின், என்னடா ஆச்சு? இப்போவே வந்து சோர்ந்துட்டா எப்படிடா? ஜம்ப் பண்ணு. வா கேஸ், நம்ம ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இந்த ட்ரெயின் மிஷனை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். ட்ரெயின் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏறி போகிறது வந்து வேறு லெவல் அட்வென்ச்சர்னு நினைக்கிறேன் கேஸ். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னரில் டோர் கூட வச்சுருக்காங்க நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதுங்களா? அந்த டோர் ஓப்பன் ஆகுதான்னு சொல்லி ஷூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டோர் ஓப்பனே ஆகலை கேஸ். ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிமியனை வந்து ஃப்ராங்க்லின் கிட்ட வந்து இந்த மிஷனை கொடுத்துருக்கான். ஏன்னா அவனால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரையும் வச்சு இந்த மிஷனை முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லின் அது சரியான ஆளுன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன்.
நம்ம உடனே வந்து சின்சான் கிட்ட போய் சொல்லி ஆகணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ண இந்த ட்ரெயினில் இருக்கிற கண்டெய்னர் வந்து கலண்டவே மாட்டேங்குது. சின்சான் அந்த கண்டெய்னர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கடா, அதை வந்து பார்த்தீங்கன்னா கலண்டவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியலையாடா. என்ன ஃப்ராங்க்லின் சொல்கிறேன், நம்ம சிமியன் வேறு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் இருக்கிற கண்டெய்னர் வந்து எப்படியே கண்டிட்டு கொண்டு வர சொன்னே, நம்ம எப்படியாவது இந்த மிஷனை முடிச்சோங்கண்ணா ஃப்ராங்க்லின். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சிமியன் நமக்கு வந்து 1 மில்லியன் கேஷ் கொடுப்பான் ஃப்ராங்க்லின். ஆமாடா சின்சான், அதான் வந்து எனக்கும் ஒன்றும் புரியல. எப்படி தான் வந்து நான் இந்த ட்ரெயினில் இருக்கிற கண்டெய்னரை வந்து கழட்ட போகிறேன்னு தெரியல. சரி ஃப்ராங்க்லின், வா நம்ம ட்ரெயின் இன்ஜின் கிட்ட போய் பார்க்கலாம், அங்கே போனால் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கும். கைஸ், நம்ம சின்சான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் வந்து இன்ஜினுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டான். நம்ம சின்சானை வந்து ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இன்ஜின் முன்னாடி வந்துட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னரை வந்து எப்படி கழட்டி கொண்டு போகிறதுன்னு சுத்தமாக தெரியல. ட்ரெயினுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசான தாத்தா தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. சரி ஃப்ராங்க்லின், நம்ம இந்த ட்ரெயின் டிரைவர் கிட்ட வேணால் சொல்லி வந்து நான் அந்த ட்ரெயினை நிப்பாட்ட சொல்லலாம்டா. சின்சான், நம்ம சொன்னாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் வந்து இந்த ட்ரெயினை நிப்பாட்ட மாட்டான். நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின்லேருந்து அந்த கண்டெய்னரை வந்து கழட்டி கொண்டு போகணும். ஏ ஃப்ராங்க்லின், டனல் வந்துருச்சுடா, சீக்கிரம் குனிஞ்சுக்கோ. கைஸ், நம்ம ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா டனல் வந்ததுமே வந்து டக்குன்னு குனிஞ்சிட்டான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேராக நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா சரியான அடி விழுந்துடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து பல்ட்டு அடித்து கீழே விழுந்துடணும். கைஸ், அந்த டனல்லேருந்து வெளியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பெஞ்சிட்டு இருக்கு. சின்சானும் ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட இன்ஜின் முன்னாடியே வந்து நின்றுட்டாங்க. ஃப்ராங்க்லின், நம்ம இந்த ட்ரெயினில் இருக்கிற கண்டெய்னர் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மழை பெய்யுதுடா, எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம்? சின்சான், அதுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும், கண்டிப்பாக நம்ம அதை ட்ரை பண்ணலாம். கைஸ், நம்ம சின்சானும் ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் இருக்கிற கண்டெய்னரை வந்து எப்படியாவது கழட்டணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்சானை வந்து திடீர்னு ஒரு விஷயத்தை தூரத்தில் இருந்து பார்க்குறான். ஃப்ராங்க்லின், தூரமாக வந்து என்னமோ தெரியுதுடா, நான் மேலே நின்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே என்னமோ பெரிய பள்ளம் இருக்கிற மாதிரியே தெரியுது. அப்படியா சின்சான், எனக்கு எதுவும் சரியாக தெரியலையே. கைஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாட்டர் ஹோல் ஆகிருக்கு. அந்த ஹோலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து உள்ளார போக போகுதுன்னு நினைக்கிறேன். டே ஃப்ராங்க்லின், எங்கடா இருக்கு, கெட்டியாக ட்ரெயினை பிடிச்சிக்கடா. ஃப்ராங்க்லின், இந்த வாட்டர் ஹோலுக்குள்ளே ட்ரெயின் உள்ளே போயிடுச்சுடா. சின்சான், ட்ரெயினை கெட்டியாக பிடிச்சிக்கோ, இந்த வாட்டர் ஹோல் ரொம்ப பெருசாக இருக்கு. ஃப்ராங்க்லின், ஓ மை காட் கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக் மூலமாக இருக்கிற ஹோலில் வந்து உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லின் வீட்டு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து வந்துருச்சு. கைஸ், மை காட், என்னால் வந்து நம்பவே முடியல. இங்கே வந்து பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஹோலாக இருக்குது. அந்த ஹோலில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் அந்த ட்ரெயின் வந்து இப்படியே மேலே வந்துருச்சு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டெய்னரில் வந்து கலண்டிருக்கு கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிமியன் வந்து அந்த கண்டெய்னரை மட்டும் தான் கழட்டி கொண்டு வர சொன்னால், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ஃப்ராங்க்லின் வந்து ட்ரெயினையே வந்து கொண்டு வந்துட்டான். என்ன ஃப்ராங்க்லின், நம்ம வீட்டு முன்னே ட்ரெயினையே கொண்டு வந்துட்டு அந்த ஓட்ட வழியா? அதுவும் ட்ரெயினை வந்து இப்படி ராக்கெட் மாதிரி நிப்பாட்டி வச்சிருக்கேன் ஃப்ராங்க்லின். கண்டெய்னரை கொண்டு வர சொன்னால் மொத்த ட்ரெயினையும் வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டியா ஃப்ராங்க்லின்? சின்சான், அந்த கண்டெய்னரை வந்து எவ்வளவோ வந்து கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் வந்து அந்த கண்டெய்னர் கழட்டவே இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரெயினோடய வந்து நம்ம வீட்டு முன்னாடி கொண்டு வந்துட்டோம். நம்ம சிமியனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் சின்சான். ஆனால் சின்சான் ஒன்று மட்டும் புரியலையே, அந்த இடத்துல வந்து அவ்வளோ பெரிய ஹோல் இருந்துச்சு, அதுக்குள்ளே வந்து ட்ரெயின் உள்ளே போச்சு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு முன்னாடி வந்துருச்சு. கைஸ், நம்ம ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கண்டெய்னரை மட்டும்தான் கழட்டி கொண்டு வரணும் இந்த மிஷனில். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் அந்த கண்டெய்னரை மட்டும் கழட்டி கொண்டு வராமல் நம்ம ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ட்ரெயினையும் இன்ஜினோட வந்து கொண்டு வந்துட்டான். அதையும் பாருங்களேன் கைஸ் வந்து எப்படி நிப்பாட்டி வச்சிருக்கான் அப்படின்னு. ராக்கெட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வானத்தை பார்த்து நிற்கிது நம்ம ட்ரெயின் வந்து. சிமியனும் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் அதை பார்த்து வந்து ரொம்ப மிரண்டான்னு நினைக்கிறேன், அவன் பாட்டுக்கு சைலண்டாக நின்றுட்டுருக்கான். கைஸ், இந்த மாதிரி சூப்பர் ஸ்பெஷல் மிஷன்லாம் வந்து நம்ம ஃப்ராங்க்லின் மட்டும் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை, சீ யூ. We'll be right back.